கூடலூரில் காட்டு யானை விநாயகன் மீண்டும் வீட்டை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து கொண்டுவரப்பட்டு நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்குள் விடப்பட்ட காட்டு யானை விநாயகன் தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் முதுமலை அடுத்த நம்பிக்குண்டு பகுதியில் சாந்தகுமாரி என்பவரின் வீட்டிற்கு சென்ற யானை உணவு தேடி வீட்டை சேதப்படுத்தியுள்ளது. அப்பகுதி மக்கள் அனைவரும் யானையை விரட்ட முயற்சித்ததில் தோல்வியடைந்தனர். மேலும் யானை வீட்டை தாக்கியதோடு வீட்டினுள் இருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளது. எனவே தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானை விநாயகனை வேறு பகுதிக்கு விரட்ட வேண்டும் என மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனா்.